கடாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் ஒரு கிலோ. கடம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மீன் ஃப்ரெஷ்ஷா இப்படிதான் பாக்கணுமா? ஏலத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு ஷாப்பா போய் பார்ப்போம். சேல்ஸுக்கு வச்சுருக்கீங்களாக்கா? எவ்வளோ இது? 7000 ரூபா. 4000 ரூபா. எத்தனை கிலோக்கா வரும்? ஒரு 6 கிலோ இருக்குமா? இருக்குண்டா அது. ஓகே, எவ்வளோம்மா வஞ்சிரம்? 2200 ரூபா. எவ்வளோ இருக்கும் இது விலை? போய் வெயிட்டு போட்டா இது வந்துடும். எல்லாமே ஒரே ஏரா தானே? கிலோ கணக்கில் நண்டு லெவல்னா வருது? நண்டு அம்பது இல்லையா? ஊர் 300 ரூபாவா? ரெண்டு தான், மூணு தான் இருக்கும். கடாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் ஒரு கிலோ. பேக்கில் கடம்பா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. யாராவும் ஃப்ரெஷ் தான். இல்லை இல்லை இல்லை, எல்லாம் சொல்லிட்டு அண்ணன் கோவப்படுறாரு. எல்லாமே ஃப்ரெஷ் தான். நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதான் அதான். ஏய், அப்போ மாஸ்க் கழட்டிக்கலாம், நல்லா இருக்க மாட்டேன். ஆ, சூப்பர் தான். போடுவோம் போடுவோம், தொழிலுக்கு ஏதாவது பாதிப்பு போடுவோம் போடுவோம்.
லைட்டாக உள்ளே போயிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்து முன்னேறு நேரா நூற்றம்பது தலை ரெண்டாயிரத்தா அறுநூறு தலை இரநூறுபா ரெண்டாயிரத்தா முந்நூறுபா நூற்றம்பது நூற்றம்பது ரூபா சூழல்மா சூழல் பாடணும் பாடுறது வெயிட்லாம் கிடையாது அதுதான் எவ்வளோ வெயிட்டு சும்மா துவரமாக எவ்வளோ இருக்கும் ஒரு அம்மா வந்து ஒன்றரை கிலோ வரும் ஒரு கூட ரெண்டுமே எடுத்தா ஒரு கிலோ நீங்கள் வந்து நானூறுபா விற்கிறேன் ஓ அப்படியா ரேட் நானூறுபா விற்கிறாங்க இன்னைக்கு விலை இன்னைக்கு விலை ரெண்டு அறுநூறு ரெண்டு கூட அறுநூறு இது ரெண்டு கூட நானூறு முந்நூறுபா ரெண்டு முந்நூறு சின்னது இது அது பெருசு கொஞ்சம் இது என்ன மீன்னா எவ்வளோ கிலோ இருக்கும் ஒரு மீன் அது எவ்வளோ ரேட் அது சங்கர எவ்வளோண்ணா அது கூட ரொம்ப அதிகமாக சொல்கிறேண்ணா அங்கே ரொம்ப கம்மியாக சொன்னாங்களே எவ்வளோ வரும் அது ஒரு கூட எவ்வளோ எத்தனை சும்மா தோராயமாக எவ்வளோ கிலோ இருக்கும் ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா தான் சொன்னாங்க தள்ளி வேணா எல்லாம் பெருசாக வந்துடும் பெருசாக தான் இருக்குது அதான் சொல்கிறல சின்னது இல்லை இது எத்தனை கிலோக்கா இருக்கும் அது எவ்வளோ தருவீங்க லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக சொல்லுங்க ஆயிரத்தி எழுநூறுபா தொள்ளாயிரம் ரூபா அவங்க எதுவும் கம்மியாக இருக்குமா நீ இது பண்ணுவீங்களே அது பேர் என்ன மீன் பொழிச்சது ஓ அதான் இது நான் எதுவும் சாப்பிட்டதில்ல இதான் மீன் பொழிச்சது பண்ணுவோம்ல அந்த மீன் நாக்கு மீனா ம் தோருக்கு பேர் எவ்வளோக்கா இது சங்கரா எப்படி எடுத்து காட்டுங்க கையில் எடுத்து காட்டுங்க அம்மா மீன் ஃப்ரெஷ்ஷாக இப்படி தான் பார்க்கணுமாக்கா இரநூறுவா பெரிய மீன்னா வந்து கண்ணு பார்க்கணும் சின்ன மீன் தான் செவில பார்க்கணும் புதுசுப்பா எல்லாமே ஒரே மீன் தான்ப்பா இல்ல இல்ல தொட்டு பார்க்கலாம்ல சரி இதை கிளீன் பண்ணி தருவீங்களா கிளீன் பண்ணி இங்க பண்ண மாட்டாங்க அதுக்கு தனி கடை அதுயா சரி கூட நாங்க ஆள் வரோம் நாங்க கிளீன் பண்ணி சரி கொடுத்துருங்க நம்ம வாங்கி வச்ச அந்த ஒரு கூட சங்கரா மீன் வாங்கியிருக்கோம் உள்ள வரைக்கும் போகுது கடம்பால எவ்வளோக்கா நெத்திலி இந்த கூட நூறுரூவா தானாக்கா
காட்டுங்க காட்டுங்க. எவ்வளோ சொல்றீங்க? ரொம்ப சின்னதா இருக்கேக்கா, 800 ரூபான்றீங்க, பார்த்து சொல்லுங்க. எவ்வளோ, எத்தனை கிலோ இருக்குது? எவ்வளோ இது பிரைஸ்? என்னக்கா எவ்வளோ சொல்றீங்க? அங்கே 3 கிலோ மீனே 2000 ரூபாய் தான் சொன்னாங்க. எவ்வளோ பெரிய வஞ்சிரம் நமக்கு தேவைப்படாது. தின மீன்கா? பாறை, பாறையில இது மஞ்சள் கலர் பாறை. ரேட் எவ்வளோ கேளு? எவ்வளோ வஞ்சிரம்? 2500. சின்ன வஞ்சிரம் வாங்கிக்கலாம். அவ்வளோ தேவைப்படாதுக்கா, அவ்வளோ ஆள்லாம் இல்லை. ரேட் அதிகமாக அங்கே கம்மி. ஒரு வீட்டுக்கு தான் வாங்குறோம், அவ்வளோ தேவைப்படாது. அதனால மற்றபடி வேறு எதுவும் இல்லை, வாங்கணும்னு வாங்கிக்கலாம். பொடி வஞ்சிரம் வஞ்சிரத்தில் சின்னது இருக்கா? எல்லாமே பெருசு தான், எல்லாமே குறைஞ்சது 2-3 கிலோ. 2-2 அது ஒன்றரை தான் இருக்கும். எத்தனை கிலோக்கா இருக்கும் இது? இது எவ்வளோ? அவ்வளோ வந்து வாங்க. மீன் ஓகேக்கா, மீன் இப்படி சொல்கிறீங்க ஓகே. வெண்டை எவ்வளோ?